மைனா பாக்குற மாதிரி மைனா ஒண்ணு இல்ல அலர்ட்டா இருக்கீங்களான்னு பார்த்தேன். உங்க ரெண்டு பேர் கையில இருக்கிற பொம்மைக்கு இந்த போட்டியில இருந்து வெளியேற்றும் முடிவு எடுக்கப்படும். ஓகே பிக் பாஸ், நோ ப்ராப்ளம் பிக் பாஸ். ரெண்டு பொம்மை குப்பை தொட்டி போகப்படும். கொஞ்சம் உட்காந்து அவளுக்கு ஹைட் வேணும்ன்றா. எம்எல் உட்காரு ஹைட். ஒரு கடை ஏத்துனாமா, ஒரு கடை ஏத்து. அவ்வளவு வெரி மாப்ள. எத்தனை நாள் இருக்கிறோமோ அத்தனை நாள் உங்களுக்கு நான் எங்களுக்கு நீ. ஓ எங்களுக்கு இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு நீ உனக்கு நாங்கள்லாம். புரியுதா? அந்த 24 மணி நேரம் 24 மணி நிமிஷம் மாதிரி ஃபாஸ்டா இருக்கும். அதுதான் லைஃப் பார்ட்னரோட ஒரு இது. லைஃப் பார்ட்னரா என்னடா சொல்றீங்க? இது வாய் கொளருது. சரி, ஜாலி பண்ணி இருக்கேன்னு பார்த்தா பல லைஃப் பார்ட்னர் கேக்குறாங்க. பிக் பாஸ் நான் தனலட்சுமி இது ஆல் பண்ணி வச்சிருக்கேன். பிக் பாஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட். அவள பேசிக் லைக் இது ஒரு காம்படிஷன்ன்றதுனால we have to fight with the competitor. சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க அவ தாண்டி நான் போறேனா. she have to தனலட்சுமி உங்க பொம்மைக்கு டால் ஹவுஸ்ல இடம் கிடைக்காததுனால நீங்க இந்த போட்டியில இருந்து வெளியேற்றப்படுறீங்க. நன்றி பிக். thank you பிக் பாஸ். ஏனா நான் வெளியில லைஃப்ல எவ்வளவு துரோகத்தை வந்து பாத்திருக்கேன், நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. கண்ணு முன்னாடி துரோகம் பாக்குறது எப்படி இருக்குங்கிற ஃபீல வந்து எனக்கு இப்ப கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ டார்லிங். இந்த வார லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க். வீட்டிற்குள் வைக்கப்பட்டுள்ள போன் ரிங் ஆகும் போது முதலில் யார் போனை எடுக்கிறார்களோ அவர்களுக்கு டாஸ் போடும் வாய்ப்பு அளிக்கப்படும். டாஸிற்கு ஹலோ வருத்தமான வாலிபர் சங்க கைப்புல பேசுறேன். யார் பேசுறது? சரி வாங்க அப்படி விளையாடி பாக்கலாம். நெக்ஸ்ட் டைம் என்ன தருங்க? சொல்லுங்க.